பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களோட சிஷ்யோட ஹரிமாணிக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி சிந்திக்க இருக்கிறோம் தெரியுமா? இறைவனை சரணாகதி அடைவதன் பற்றி தான். சரணாகதி என்றால் என்ன நாம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரணாகதி என்றால் இறைவனிடம் நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிப்பது பேர் தான் சரணாகதி. உடலால மனசால நம்மள அர்ப்பணிச்சிடும் கடவுள் கிட்ட. சரி, இப்ப இந்த சரணாகதியை இறைவன் மேல இரண்டு விதமா நம்ம செலுத்தலாம். அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டு விலங்குகளையே சொல்லியிருக்கிறாங்க புரியற மாதிரி. இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய கதைகள் மூலியமாவே நிறைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்துதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அது என்னன்னா, முதல் வழி மரக்கட்ட மாதிரி இறைவனிடம் சரணாகதி பண்றது. அடுத்த வழி இறைவனிடம் மார்ஜால ரீதியாக சரணாகதி அடைவது. சரி, முதல்ல மரக்கட்டு ரீதியான சரணாகதி என்றால் குரங்கை தான் எடுத்துக்காட்டாக நாம எடுத்துக்கணும். குரங்கானது தன்னுடைய குட்டி குரங்கு, அது பெத்த குரங்க என்ன பண்ணும்னா தன்னை கூட்டிட்டேதான் தெரியும். இருந்தாலும் ஒரு காலத்துல தாய் குரங்கு குட்டி குரங்க பிரிஞ்சிடும். கிளையை விட்டு கிளை தாகும் போது அதனால பிடிக்க முடியாது குட்டி குரங்கால, பிடியே விட்டு கீழே விழுந்துடும், தாய் குரங்கும் அப்படியே விட்டுடும். இது வந்து ஒரு வழி. அடுத்த வழி என்னன்னா மார்ஜால ரீதியான சரணாகதி. இதற்கு எடுத்துக்காட்டு பூனை. ஏனென்றால் சமஸ்கிருதத்துல மார்ஜாலம்னா பூனைன்னு அர்த்தம். இப்ப பூனையானது தன்னுடைய குட்டி பூனையை என்ன செய்கின்றது என்று பார்த்தோமானால் வாயில் கவ்வி கொண்டு செல்லும். அப்படி கவ்வி கொண்டு செல்லும் போது தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகாம அது கெட்டியமா இதை புடிச்சுக்கிறதே அந்த தாய் தான். பூனை குட்டி நழுவுனாலும் தாய் பூனை அதை விடாது. இதுதான் மார்ஜால ரீதியான சரணாகதி. சரி, இப்ப இரண்டுக்கும் சரணாகதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்ப அந்த தாயாக கூறப்பட்ட விலங்கு தான் இறைவன், இந்த குட்டியாக அந்த குழந்தையாக பாவிக்கப்பட்டது மனிதர்கள். முதல்ல என்ன சொன்னேன், குரங்க பத்தி சொன்னேன். குரங்க எப்போதுமே அந்த குட்டி குரங்க என்ன பண்ணுமா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும். ஒரு அளவுக்கு மேல தன்னால் பிடிக்க முடியலன்னா விட்டுடும் அந்த தாய் குரங்க. அப்படி நாம இறைவன் மேல இருக்க கூடாது. ஏன்னா என்னுடைய பலத்தால நான் செஞ்ச புண்ணியத்தால இறைவன் அடைறேன் அப்படின்னா ஒரு காலத்துக்கு மேல நாம இறைவனை விட்டு நழுவிதான் வர முடியும். இருந்தாலும் இரண்டாவது வழியான மார்ஜால ரீதியான சரணாகதி, இத நாம எப்படி பண்ணணும் தெரியுமா? இறைவனிடம் நம்மள முழுமையை ஒப்படைச்சு நிற்கணும். நான் உன்ன புடிச்சுக்க மாட்டேன், நீ என்ன கெட்டியமா புடிச்சுக்கோ. ஏன்னா விதிவசத்தால என்னுடைய புத்தி மழுங்கலாம், இன்னனா மறக்கலாம். அப்படிலாம் இருக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரமா நகருளானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியார்வர் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அங்க வந்து நீ எனக்கு காப்பாத்திரு, பிற்காலத்துல வரைக்கும் என்னுடைய இறப்பு வரைக்குமே, ஏன் இறந்த பிறகு கூட எப்போதும் நீ வந்து என்னை கெட்டியமா பிடிச்சுக்கோ, உன்னை விட்டு நான் பிரியக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மார்ஜால ரீதியான சரணாகதி. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தாங்க சொன்னாங்க இறைவனை நாம இந்த மாதிரி இரண்டு வழியில சரணாகதி பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம இறைவன் கிட்ட என்ன சொல்லணும், நீயே எங்களை கெட்டியமா பிடிச்சு காப்பாதுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கோவில் மணியை அடிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.